நம்ம பேப்பர்ல நம்ம பசங்க சுட சுட என்ன போட்டிருக்கானோ ஆணாக மாறிய அழகம்மாளுக்கு மணமகள் தேவை. குட் 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 குட். பிச்சிட்டா ஜனங்களை பச்சரிக்க பிச்சிடுவாங்க. இன்னைக்கு நிறைய அடிச்சு சொல்லணும். 80 வயசு கிழவிக்கு ரெட்ட குழந்தை. அதை விட இது நல்லா இருக்கு. எல்லாரும் நம்புவோம். இத நம்பித்தானே வாங்குறோம். கவர்ச்சி கண்ணி படம் என்ன செஞ்சிருக்கான்? கவர்ச்சி கவர்ச்சி கண்ணி படம் கிடுறான்னா கவர்ச்சி ஒன்னையும் காணுமே. கழுத்து மட்டும் ஒரு மொழம் நிகழ எடுத்திருக்கான் அவன். அந்த ஆழ்வாரில போட்டோ எடுக்கிறவன் கூட்டியா போ. கவர்ச்சனா வா. கவர்ச்சி படம்னா என்ன? என்ன கவர்ச்சி இருக்கு? ஏதாவது இருக்கா? கழுத்து மட்டும் ஒரு மொழம் அதுக்கு உன்னை எடுத்து போட்டாலும் கவர்ச்சி அறிந்திருக்குமே. வாயாவா என்னயா படம் எடுத்த? கவர்ச்சி கண்ணி படம் எடுத்திய. கவர்ச்சி என்ன இருக்கு? என்ன இருக்கு கவர்ச்சி? கழுத்து இருக்கு. இடா கவர்ச்சி. அந்த அம்மாவை எவ்வளவு எடுத்தாலும் அவ்வளவுதாங்க. என்ன அந்த அம்மாவை எவ்வளவு எடுத்த? என்ன தலைவலின்னு கை வச்ச மாதிரி கொஞ்சம் அப்படி அப்படி தூக்கி அப்படி எப்படி ஜனங்க எப்படி அருமையா வாங்குவானுங்க சார்? கவர்ச்சி படம் எடுக்கிறதுனால ரோட்ல போகும்போது என்னையே கவர்ச்சி கண்ணி கவர்ச்சி கண்ணின்னு பொம்பளை ஆக்கிறானுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன பத்து பேர் பத்து விதமா பேச தயார் செய்வாங்க. அதுக்காக நம்ம பிசினஸ் பாலிசி மாத்திக்க முடியுமா? ஜனங்க நம்பி ஏன் நல்லவன் கட்டவன் யோக்கியன் அயோக்கியன் படிச்சவன் படிக்காதவன் ஏன் இந்த பேப்பரை காலம்பரம் வாங்குறான்? 50% செக்ஸ் இருக்கணும். 50% கிரைம் இருக்கணும் தெரியுமா? அதான் இருக்குதே 50% கிரைம் 50% செக்ஸ். அப்புறம் என்ன? அது ஆபீஸ்க்குள்ள இல்லையா இருக்குது. ஜனங்களுக்கு தெரிய வேணாம என்ன பேசுறேன்னு பேச்சு. அதெல்லாம் என்னால முடியாது சார். கைய தூக்கிட்டேன். தூக்கிட்டியா? இப்ப தூக்க தெரிஞ்சதுல உனக்கு இப்படி நீ தூக்கினாயா பாப்பா? அந்த பொம்பளைய இதே கைய கொஞ்சம் தூக்க வச்சு பூமிக்குள்ள கேமரா வச்சு எடுத்திருந்தா மண்டை உடைச்சுட்டதே பத்திரிக்கை வாங்கியிருப்பான். போதும் சார். பாப்பா இப்படி எடுக்கிறதுக்கே என் பொண்டாட்டி அகலியா கண்ணா பின்னு கேள்வி கேட்கறான். அதெல்லாம் என்னால முடியாது சார். என்ன முடியாது? என்ன பேரக்டர்? நான் யார் தெரியல. துரியோதனை வணங்காமுடி மன்னன் ஞாபகம் வச்சுக்கோ. ஏதோ நாம ஊர்ல ஒரு பெரிய மனுஷன். தமிழ் வளர்ச்சிக்கு நாம ஏதாவது பாடுபடணுமே அப்படின்னு இந்த பத்திரிக்கை ஆரம்பிச்சு வேலை செய்யணும். இல்ல புழைக்கிறதுக்காக நடத்துற நினைச்சுக்கிட்டு இருக்க பாருங்க. மங்களகரமான பத்திரிகையா செய்யாது? நீங்க சொல்றீங்க மங்களகரமான பத்திரிகைன்னு. ஜனங்க இத மஞ்சள் பத்திரிகைங்கிறான். ஜனங்க சொல்றானா நீ சொல்றியா? நானா இந்த பத்திரிகை ஆரம்பிச்சேனா? ஜனங்களுக்கு இதெல்லாம் சொல்லியா? ஞாயிற்றுக்கிழமை ரேஸுக்கு போயிட்டு வீட்டுல வந்து படுத்து தூங்கினேன். ராத்திரி 1 மணி இருக்கும். தமிழ் அண்ணன் வந்து என்னை தட்டி எழுப்பி உங்களை அப்ப என்ன உண்மையா எழுப்பி டே நாட்டுல ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இவ்வளவு நல்லா இருக்க விடாத. நீ பூந்து இந்த நேரத்துல விளையாடணும். இந்த மாதிரி பத்திரிக்கை விடுறா? கனவுல வந்ததே செய்றியா? இத பொய் சொல்றத பத்திரிக்கையோட வச்சுக்கோங்க. வேலை செய்யற எங்க வீட்டையும் அளக்காரு. இந்த என் பத்திரிக்கையை படிக்காத சொல்லி வைக்கிறேன். உங்க வாயாலே சொல்றீங்களா? உங்க பத்திரிக்கையை படிக்காதேன்னு. என் பத்திரிக்கை படிக்காதேன்னு நானா சொன்னேன்? சொல்லல படிக்காதேன்னு சொன்னேன். காது ஒண்ணுதான் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அதுவும் செவிடு போல இருக்கு. கோச்சிக்கிறியே? பிசினஸ் தானே பேச்சு நமக்கு. உனக்கு இந்த மாதிரி போஸ்ட் எடுக்கணும்னா நீ அலைய அதை எங்கேயும் கடல் ஓரத்துல போய் நில்லு. தன்னால கிடைக்கும். காலேஜ் ஓரமா நடந்து பாரு. இந்த மாதிரி அழகா இருக்கு பையா. எல்லாம் போய் செய்யா போய்யா. கோவச்சிக்க மட்டும் தெரியுது. முதலாளி வீக்னஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டானுன்னா இந்த வேலைக்கார பயலுங்க அப்பா 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 தலைக்கு மேல ஏறி உட்கார்றானுங்க. தானா வரைஞ்சு வந்து உட்கார். அப்பா மார்னிங் சார். குட் மார்னிங். என்னப்பா இன்னைக்காவது சுட சுட ஏதாவது நியூஸ் கொண்டாந்துருக்கியா? சுடான் செய்தா கொண்டாந்துருக்கேன். பெத்தவங்க யாரும் தெரியாதனால கமலாங்கிற ஒரு பெண்ணுடைய கல்யாணம் தாவி கட்ட நேரத்தை நின்று போயிடுச்சு. குட் குட். ரொம்ப பரிதாபமா இருந்தேங்க. இதெல்லாம் எழுதிருக்கேன். பெரிய எழுத்துல மக்களுக்கு படிப்பில வரும்படியா கேள்வி பண்ணிடு. அதை செஞ்சு போடுறேன். கூட என்னென்ன செய்யணும் பொடி வச்சு வேலை செய்யற. நியூஸ் எடிட்டர் கூப்பிடே. குட் மார்னிங். குட் மார்னிங். சந்திரன் என்னமோ எழுதி கொடுத்தான். அதை நல்லா பெரிய எழுத்துல போடு. என்ன விஷயம் படி. பெற்றவர்கள் பெயர் தெரியாத காரணத்தால் கமலா என்ற பெண்ணின் கல்யாணம் நின்றது. தாலி கட்டும் நேரத்தில் பிள்ளை வீட்டார் அதிக பணம் கேட்டதின் கொடுமை. இந்த அநீதி தொலையுமா? பெண்கள் புதுவாழ்வு பெறுவார்களா என்று திருந்துமோ இந்த சமுதாயம்? என்ன பகவத்கீதை சொல்றிய? இது என்ன நியூஸியா? இதுல என்ன கவர்ச்சி இருக்கு? ஜனங்களுக்கு பிடிக்குமா? மசாலா தடவி போட தெரிஞ்ச என்ன சந்திரனுக்கு? நான் சொல்றபடி எழுதி எழுதி
பருவ பெண் கல்யாணம் நின்றது. மணமகள் மேல் சந்தேகம். எதுல சந்தேகம்? கள்ளக்காதல் காரணம். அவர் இப்படியெல்லாம் எழுதி கொடுக்கலையே சார். அவருக்கு என்ன ஆச்சு? அவர் வயசு என்ன? என் வயசு என்ன? நான் சொல்றது சரி, சம்பளம் கொடுக்கறவன் போ போய போடு, போடு பெரிய இடத்துல போடு, முதல் போட்டு போ. தமிழ் வளர்ச்சிக்கு கொஞ்சம் பாடுபடுவோமா? இத பாருங்க, இந்த பாடும் பத்திரிகை தான் எங்க அப்பாவை பிடமாக்குச்சு. அக்கம், கமலாவுடைய கல்யாணம் கள்ளக்காதலால் நின்னுதுன்னு ஏன் போட்டீங்க? அது என் சொந்த விஷயம். ஓஹோ, நான் கொடுத்த செய்தி ஏன் மாத்தி போட்டீங்க? ஒரு உயிர் அநியாயமா குடிச்சிட்டீங்க, ஒரு பிரெண்டே வாழைய பாராட்டிட்டீங்க. இது உங்க சொந்த விஷயம் இல்ல, இதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் தீரணும். சந்திரா, நீ யாரோட மோதி பாக்குற? நானா? என் எதிரி கூட எனக்கு சமமா இல்லைன்னா அலட்சியப்படுத்துறவனா? அது கிடக்கட்டும். ஒரு கற்புள்ள பெண்ண களங்கம் நிறைஞ்சவள்னு போட்டிருக்கீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம்? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். காரணம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் முதலாளி, நீ தொழிலாளி. என் கோபத்தை கலராத. நான் நினைச்சனா கொடை பிடிச்சா சூரிய மறையாது, மத்தவங்க பார்வைக்கு உங்க முகம்தான் மறையும். சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வேண்டிய புனிதமான பத்திரிகை தொழில ஏன் துரோகத்துக்கு பயன்படுத்துறீங்க? இப்படி தவறான செய்திகளை வெளியிடுறதுனால உலகத்துல எத்தனை பேருடைய வாழ்க்கை பாழாகிது, எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் தடாகத்தை விரட்டுறாங்க. இந்த கண்ணீர் எல்லாம் உங்களை சும்மா விடாதாம். என்ன செய்யும்? கண்ணீர் எல்லாம் என்ன குளிப்பாட்டுமா? அநீதியின் போர்வையில கொஞ்ச காலம் மறந்திருக்கலாம் அவ்வளவுதான். ஆனா நீதியின் பார்வையில இருந்து நிரந்தரமா நீங்க தப்பே முடியாது. ஆமா, ஓபா ஏதாவது சுட சுட நியூஸ் போட்டு என்ன திருத்தலாம்? உலகமே திருந்தினாலும் நான் திருந்த மாட்டேன். வணக்கம் சார, வணக்கம். வட முதலாளியா? ஆமா, பாதி படத்தோட நிறுத்தி எங்க பறந்து போயிட்டே சொன்னாங்க. அப்படி ஒண்ணும் இல்ல, ஒரு வழியா படத்தை முடிச்சுட்டேன். முடிச்சிட்டியா? ஆமா, பிரசவம். இதே வாரத்துல என் படம் ரிலீஸ் பண்ண போறேன். அப்படியா? தயவு செய்து நீங்க ஒரு முறை பார்த்து என் படத்தை நல்லபடியா விமர்சனம் எழுதிட்டீங்கன்னா நான் பிழைச்சுக்குவேன். சரி, நான் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ரெண்டு வருஷம் சொன்னா அதை வச்சுக்கிட்ட பிச்சு பெனாட்டிடுவேன். ரொம்ப நன்றிங்க. ஆமா, அந்த டேட்ல இந்த ஒரு படம் தான் வருதா, வேற எதிர்ப்பு படம் ஏதாவது வருதா? அதுதானே இடைஞ்சது. என்ன, அவன் படம் வேற வருதா? அவன் படம் வருதா? ஒண்ணு செய்யறேன், அவனை தாக்குறேன், உனதை தூக்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா, இந்த மாதம் கடைசி வாரத்துல உங்களுக்கு பிறந்தநாள் விழான்னு கேள்விப்பட்டேன். ஆமா வருது, எல்லா ப்ரொடியூசர்களும் வந்து பார்த்து காணிக்கை கொடுத்துட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆனா லிமிட் அன்பளிப்பா, அதை வச்சுக்கங்க. பெரும் பையா? பெரும் பையா ஆகுது, நல்லா சொன்னீங்க. போங்க. சந்தோஷம். லஞ்சத்துக்கு அன்பளிப்புன்னு நாகரிகமான பேரா? சந்திரா, எனது பிரைவேட் ரோடு, அதுல அடிக்கடி நீ கிராஸ் பண்ற, ரொம்ப தப்பு. உங்களே கேக்குறேன், இந்த நாட்டுல எத்தனை பத்திரிகைகள் இருக்கு, அவங்க எல்லாம் இப்படி எழுதுறாங்க, நீங்க மட்டும் ஏன் சார் அந்த அநியாயம் பண்றீங்க? அதனாலதான் என் பத்திரிகை அதிகமா அறிவாளிகளா வாங்கி படிக்கிறாங்க, வேற என்ன? படத்தை பார்க்காம கேவலம் பணத்துக்காக விமர்சனம் எழுதுறது பத்திரிகை தர்மத்துக்கு பெரிய இழுக்காம. தர்மங்கிறமா எனக்கு தெரியும், நீ சின்ன பையன், பதறாத போ. சார், உங்க தனிப்பட்ட சொந்த விரோதத்துக்காக யாரையோ பழிவாங்க நினைச்சு ஒரு சிறந்த படக்கம்பெனி அழிக்கிறது இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்யற பெரிய துரோகமாகும். அவங்க அவங்க கொஞ்சம் அப்படிதான் பேசுவான். நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு எதிர்ப்பா விடுற படத்தை எவ்வளவு மட்டமா எழுதணுமோ எழுதி பிச்சு பிச்சு பெனாட்டிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க போய் என்னங்க, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், இந்த சந்திரன் நம்ம கிட்டயே சம்பளம் வாங்கிக்கிட்டு உங்களை எதிர்த்து பேசுறாரு, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இங்க பாருங்க, உடனே நீங்க இவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பசங்களை எல்லாம் கைக்குள்ள வச்சு வைக்கணும். இவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவன் வேற பத்திரிக்கை ஆரம்பிச்சு நம்ம விஷயத்தை பூரா ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பான். நம்ம அஸ்திவாரமே ஆட்டம் கொடுத்துடும். முதல்ல உன்ன கூட கூடன்னு உடையவன். ஞாபகம் வச்சுக்கலாம். கூட பண்ண அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா? கட்டில பொண்டாட்டியாவது இருக்காங்களா? பெத்த மகாவது இருக்காங்களா? அப்படி உங்க முதலாளிக்கு யாராவது இருந்தா அவங்கள படம் பிடிச்சி உன் பத்திரிக்கையில போடுற புத்தி கட்டவனேன்னு இந்த பொண்ணு என்ன கேட்டுருச்சு சார். நாக்கு புடிக்கிட்டு சாகலாம் போல் இருந்தது. போதும் சார், இனிமே நான் கவர்ச்சி படமே எடுக்க மாட்டேன். இந்தாங்க உங்க கேமரா, நான் போறேன் சார். தொலைஞ்சாலும் பரவாயில்ல, நல்லச்சு படமா தான் எடுத்திருக்கிறான். இது நாளைக்கு போட்டான். ஊருக்கு எடுப்பவரே, என் வாழ்வை உருக்குலைத்தவரே, நான் யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? நீ எங்க வந்த? அடிப்பட்ட புலி, வேட்டைக்காரனை அறிமுகத்தை இதுக்கு வந்திருக்குது. மரியாதை எவ்வளவு போயிடு. உங்க மிரட்டலுக்கு பயந்துகிட்டு போக
பச்சை குழந்தையோட உங்க காலடியில விழுந்து கதறினா அந்த லட்சுமியா நான் இங்க வரல. பெண் குலத்துக்கே நீங்க செய்திருக்கிற பாவம் என்ன? என் உருவத்துல பழிவாங்க வந்திருக்கு. என்ன கண்ணகி மாதிரி மிரட்டுற? என்ன இருந்தாலும் நான் புருஷன்றது ஞாபகம் இருக்கட்டும். புருஷன் அந்த புனிதமான வார்த்தை பொய்யும் புரட்டும் உற்பத்தியாக உங்க வாயால சொல்லாதீங்க. லட்சுமி இது ஆபீஸ், நாலு பேருக்கு தெரிஞ்சா என் மானம் என்ன ஆகுது? மானம் மரியாதை இதையெல்லாம் பத்தி உங்களுக்கு இன்னுமா நினைவு இருக்குது? என்னையும் என் மகளையும் இனம் தவறின மானை போல சமுதாயத்துல அலைய விட்டீங்க, அதை தாங்கி விட்டேன். இதோ பாருங்க, என் மகள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதவளாக்கிட்டீங்க. அவ வாழ்க்கை அணு அணுவா நாசப்படுத்திட்டீங்க. இதுக்கெல்லாம் நீங்க காரணம் சொல்லித்தான் ஆகணும். ஏன் உங்க மகன் சொல்லிக்க அவமானமா இருக்க?